நம்மளில் பல பேர் முதல் முதல்ல ஓட்டின பைக் டிவிஎஸ்ஸாக தான் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக டிவிஎஸ் 50 தான் இருக்கும். ஏன், நான் கூட முதல் முதல்ல டிவிஎஸ் 50 அக்கா பையன் டிவிஎஸ் எக்ஸலை தான் முதல் பைக்காக வச்சுருந்தேன். அந்த பைக்கோட நம்பர் கூட இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது, 2000. நம்ம வண்டி அடிச்சுக்கிறதுக்கு உலகத்தில் எந்த வண்டியும் கிடையாது. என்ன உழைப்பு! நம்மளுடைய பைக் கனவை முதல் முதல்ல நினைவாக்கின டிவிஎஸ் உடைய வரலாறு என்ன? டிவிஎஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை டிவி சுந்தரம் அவர்கள் எப்போ தொடங்கினாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, இன்னைக்கு இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு, இப்படி பல விஷயங்களை டிவிஎஸ் வரலாறோடு சேர்த்து பார்த்துடலாம். வாங்க. இந்தியாவில் பைக்கை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களில் மூணாவது மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கக்கூடிய நிறுவனம் தான் டிவிஎஸ் மோட்டார். அது மட்டும் இல்லை, இந்தியாவிலிருந்து பைக்குகளை தயாரித்து ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களில் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த டிவிஎஸ் மோட்டார். டிவிஎஸ் மோட்டார் நிறுவனங்கிறது இன்னைக்கு அதோடைய மதிப்புங்கிறது 30,000 கோடி அளவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு கணக்கிடப்படுது. இந்த டிவிஎஸ் மோட்டார் நிறுவனங்கிறது இன்னைக்கு டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் ஒன்றா அங்கம் வகிக்குது. இந்த டிவிஎஸ் மோட்டார் குரூப் ஆஃப் கம்பெனிஸில் மிகப்பெரிய அளவுக்கு லாபம் ஈட்டி அந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லேயே மிகப்பெரிய நிறுவனமாக இருக்கிறதும் இந்த டிவிஎஸ் மோட்டார் நிறுவனம் தான். டிவிஎஸ் குரூப்புக்கு கீழே இன்னைக்கு 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கு. இவ்வளவு நிறுவனங்களை உள்ளடக்கி மிகப்பெரிய பிஸ்னஸ் சாம்ராஜ்யமாக மாறி இருக்கிற டிவிஎஸ் குரூப்புக்கு முதல் முதல்ல அடித்தளம் அமைச்சது யாருன்னா, மதுரையில் தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசையோடு இருந்த ஒரு சாதாரண மனிதர். அவருடைய பெயர் டிவி சுந்தரம். திருநெல்வேலி மாவட்டத்தில் திருக்குறுங்குடி அப்படிங்கிற ஊரில் 1877 பிறந்தவர் தான் சுந்தரம். இவரோட அப்பா பேர் வெங்கு ராமசுவாமி. திருக்குறுங்குடி வெங்கு ராமசுவாமி சுந்தரம் அப்படிங்கிற பேர் தான் சுருங்கி டிவி சுந்தரம் அப்படின்னு மாறிச்சு. அதுதான் டிவிஎஸ்னு மாறி இன்னைக்கு அந்த நிறுவனத்துடைய அடையாளமாகவே இருக்கு. சின்ன வயசுலேருந்தே படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருந்தார் சுந்தரம் அவர்கள். அவங்க ஊரில் இருந்த ஒரு லைப்ரரிக்கு வந்த 2 ஆங்கில பத்திரிகையை முழுமையாக படிக்கக்கூடியவராக அவர் மட்டும்தான் அந்த ஊரில் இருந்தார். அந்தளவுக்கு கல்வியில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவராக இருந்தார் சுந்தரம். அவருக்கு சொந்தமாக ஏதாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அவருடைய அப்பா அவரை வக்கீலாக்கி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். அப்பாவுடைய ஆசைக்கினங்க வக்கீலாகவும் மாறினார் சுந்தரம். அதுக்கப்புறமா ஒரு பேங்க் வேலைக்கு போனார். அங்கேருந்து இந்திய ரயில்வேயில் பணிக்கு சேர்ந்தார். கை நிறைய சம்பாதிச்சார் சுந்தரம் அவர்கள். வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு வெறுமை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சு. என்னென்னா, தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம், அதை இன்னும் செய்யவே முடியலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம்ங்கிறது அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அவருக்குள்ள இருந்த அந்த ஏக்கத்தையும் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற அவருக்குள்ள இருந்த அந்த ஸ்பார்க்கையும் முதல் முதல்ல அடையாளம் கண்டு அதை ஊக்கப்படுத்தினது ஒரு ஆங்கிலேயர். சுந்தரம் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்த நார்டன் அப்படிங்கிற ஆங்கிலேயர் தான் முதன் முதல்ல சுந்தரம் அவர்களை பார்த்து, இவ்வளவு ஆங்கில புலமையும் கல்வி திறனும் திறமையும் வச்சுக்கிட்டு இருக்கிற நீ எதுக்குப்பா டெஸ்க் வேலை பார்த்துட்ருக்க, உனக்கு விருப்பமான தொழிலை தொடங்கு, கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு உத்வேகம் கொடுத்தார். அதுக்கப்புறமா தான் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற அந்த கனவை நிஜமாக்குறதுக்காக வெறிகொண்டு உழைக்க ஆரம்பித்தார் சுந்தரம் அவர்கள். உடனே பைக் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, அவர் முதல் முதல்ல தொடங்கினது ஒரு பஸ் சர்வீஸ் கம்பெனி. அன்னைக்கு தேதியில் அதிகமான அளவுக்கு பஸ் வசதிகள் இல்லாமல் இருந்துச்சு. ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு நடந்து போனாங்க, இல்லைனா மாட்டு வண்டி கட்டிட்டு போனாங்க. பஸ் வசதிகள் போதிய அளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதை பார்த்த சுந்தரம் அவர்கள், நாம் ஒரு பஸ் தொழிலை தொடங்கணும்னா அது மூலமாக லாபம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சரியாக கணக்கு செஞ்சு பஸ் தொழிலை தொடங்கினார். அதுவும் அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு பஸ் சர்வீஸ் தொழிலை தொடங்கணும் அப்படின்னு யாராவது முடிவு செஞ்சுருந்தாங்கன்னா அவங்க அந்த தொழிலை அப்போ இருந்த மதராசப்பட்டினத்தில் தான் தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அந்த காலகட்டத்தில் அதிகமான அளவுக்கு மக்கள் போக்குவரத்துங்கிறது நிகழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்த சூஸ் பண்ணாமல் அவர் தன்னுடைய தொழிலை முதன் முதல்ல எங்கே தொடங்கினார்னா மதுரையில் தான் தொடங்கினார். மதுரையில் அப்போ இருந்த சூழலில் பஸ் சர்வீஸை நிறைய பேர் பயன்படுத்த மாட்டாங்க, கண்டிப்பாக அது நஷ்டத்தில் போய் முடியும், அங்கே வேணாம் அப்படின்னு சுந்தரம் கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் மதுரை தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மதுரையில் தன்னுடைய பஸ் சர்வீஸை முதன் முதல்ல தொடங்கினார் சுந்தரம் அவர்கள். அது மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. எல்லாரும் மாதிரி யோசிக்காமல் புதுசாக என்ன யோசிக்கலாம், புதுசாக என்ன செய்யலாம், நமக்கான வாய்ப்புகளை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு அவர் ரொம்ப தீர்க்கமாக யோசித்ததால தான் இன்றைக்கி டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட நிறுவனங்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே இருக்குது. இப்படி வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம், சர்க்கிள் வரும், சவால் வரும், இதெல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். இப்படி சிக்கலான சூழலப்போ நமக்கான வாய்ப்புகள் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும்.
இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக கற்றுத்தரக்கூடிய ஒரு புத்தகம் தான் திங்க் லைக் எ ராக்கெட் சயின்டிஸ்ட். அதாவது வித்தியாசமான ஆங்கிளில் இருந்து சவாலெல்லாம் எப்படி நம்ம அணுகணும் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். இந்த புத்தகம் குக் எஃப்எம்ல ஆடியோ ஃபார்மில் இருக்குது. குக் எஃப்எம்ல இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய புத்தகங்கள் இருக்குது. அந்த ஆயிரக்கணக்கான புத்தகங்களையும் வருடம் முழுக்க கேட்குறதுக்கு ஆண்டு சந்தா பார்த்திங்கன்னா 399 ரூபா தான். அதுவே நம்மளுடைய பிக்யூபஸ் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா 50% ஆஃபரில் 199 ரூபாய்க்கு உங்களால் ஆண்டு முழுக்க இந்த அத்தனை புத்தகங்களையும் கேட்க முடியும். கண்டிப்பாக எல்லா புத்தகத்தையும் கேளுங்க, குறிப்பாக இந்த புத்தகத்தை கேட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மதுரையில் பஸ் சர்வீஸ் தொழில் தொடங்கினதோடு நிற்காமல் வேறு எங்கெங்கெல்லாம் தனக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தேடினார். தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிறதுக்கு போதிய வசதி இல்லாமல் மக்கள் திண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அங்கே பஸ் வசதியை ஏற்படுத்தி தந்தால் அங்கேயும் நமக்கு லாபம் கிடைக்கும்னு அங்கேயும் முதல் முதல்ல பஸ் சர்வீஸை தொடங்கினது சுந்தரம் அவர்கள் தான். இப்படி தனக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டதோட மட்டும் இல்லாமல் அப்படி கிடைச்ச அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்கிறதுக்கான திட்டங்களையும் முன்னெடுத்தார் சுந்தரம் அவர்கள். அதாவது அப்போல்லாம் பஸ் சர்வீஸில் பேரம்பேசி தான் ஏறுவாங்களாம். நம்ம ஆட்டோவில் பேரம்பேசி ஏறுவோம்ல, இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோங்க ஆகும் அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் பேரம்பேசி தான் ஒவ்வொருத்தரையும் ஏற்றுவாங்களாம். அந்த முறையை மாற்றி அமைச்சு டிக்கெட் முறையை கொண்டு வந்தது சுந்தரம் அவர்கள் தான். அதே மாதிரி சரியான நேரத்துக்கு பஸ்ஸு போய் சேரணும் அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக தன்னுடைய டிரைவர்கள் அத்தனை பேருக்கும் வாட்ச் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மணியை பார்த்துட்டு கரெக்டான டைமுக்கு போய் சேரணும், கரெக்டான டைமுக்கு பஸ்ஸை எடுக்கணும். அது எந்த அளவுக்கு மாறிச்சுன்னா டிவிஎஸ் பஸ் வருதா அப்போனா மணி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு டிவிஎஸ் பஸ்ஸை வச்சே மணி சொல்கிற அளவுக்கு அவ்வளவு துல்லியமாக நேரத்தை கடைபிடிக்க வச்சாரு சுந்தரம் அவர்கள். பஸ் சர்வீஸில் கிடைச்ச லாபத்தை வச்சு மற்ற தொழில்களில் இறங்கினார் சுந்தரம் அவர்கள். அப்படி அவர் இறங்கின முக்கியமான தொழில் கார்களை வாங்கி விற்பனை செய்கிறது, கார்களுக்கு சர்வீஸ் செய்கிறது. அப்படி கார்களை சர்வீஸ் செய்கிறதுக்காகவே அவர் உருவாக்கின சர்வீஸ் ஸ்டேஷன் தான் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய ஸ்டேஷனாக அப்போ பார்க்கப்பட்டுச்சு. அந்த கார் விற்பனை தொழிலையும் சர்வீஸ் ஸ்டேஷன்லையும் ஒழுங்க தன்னுடைய ஊழியர்கள் ரொம்ப நேர்த்தியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கண்டிப்போடு இருந்தவர் சுந்தரம் அவர்கள். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லலாம். தன்னோட சர்வீஸ் ஸ்டேஷனில் காரை ரிப்பேர் பண்ணுறதுக்காக வர்றவங்க அத்தனை பேருக்கும் க்யூ வரிசையில் தான் சர்வீஸ் பண்ணணும், சிபாரிசு அடிப்படையிலலாம் யாருக்கும் வந்து முதல் முன்னுரிமையெல்லாம் கொடுக்கக்கூடாது, அவர் தெரிஞ்சவர் தெரியாதவர் அவர் ரெகுலர் கஸ்டமர் அப்படிலாம் பார்க்கக்கூடாது, க்யூ வரிசையில் தான் நம்ம வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கண்டிப்போடு சொல்லியிருந்தார் சுந்தரம் அவர்கள். ஒரு வாட்டி மதுரைக்கு எம்ஆர் ராதா அவர்கள் போனப்போ அவருடைய கார் வந்து பழுதாயிருச்சு. பக்கத்தில் தானே டிவிஎஸ் சுந்தரம் ஸ்டேஷன் இருக்குது, சர்வீஸ் ஸ்டேஷன் இருக்குது, அங்கே போய் கொடுத்து நம்ம ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காரு. எடுத்துகிட்டு போனவர் வண்டியை ரிப்பேர் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஊழியர்கிட்ட சொன்னப்போ முன்னாடி இவ்வளோ கார் நிற்குது சார், அதெல்லாம் பார்த்துட்டு தான் உங்களை பார்க்க முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எம்ஆர் ராதா என்ன சொன்னார்னா, நானும் அப்படித்தான் நிற்கணுமா, நான் யார் தெரியல அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த மெக்கானிக் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்கள் முதலாளியே க்யூவில் நின்று தாங்க சர்வீஸ் பண்ணிப்பார், அவர் காருக்கு வந்தாலே நாங்கள் அப்படி தான் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எம்ஆர் ராதா அதை பார்த்துட்டு பரவாயில்லையப்பா அப்படின்னு மிரண்டிருக்காரு. தன்னுடைய பஸ் சர்வீஸ் தொழிலுக்கு தேவைப்பட்ட பஸ்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சு தான் சுந்தரம் அவர்கள் பயன்படுத்திட்டு இருந்தார். ஆனால் அதுக்கு பதிலாக பஸ்ஸை நாமளே உருவாக்கினா செலவு நிறைய குறையுமே அப்படின்னு யோசித்தார். அதோடைய விளைவாக பஸ் கட்டும் தொழிற்சாலையை தமிழகத்தில் முதன் முதல்ல தொடங்கினது சுந்தரம் அவர்கள் தான். இப்படி பல தொழில்கள் செய்து டிவிஎஸ் நிறுவனத்துக்கு அடித்தளம் அமைச்சு தந்த சுந்தரம் அவர்கள் 1955 தன்னுடைய 78வது வயசில் இயற்கை எழுதினார். அவருக்கு அப்புறமா அவருடைய மகன் பொறுப்புக்கு வந்தார். அவருடைய தலைமையில் தான் டிவிஎஸ் நிறுவனம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராச்சு. 1962 பிரிட்டனில் கார்களுக்கான உதிரி பாகங்களை தயாரித்து விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்த கிளேட்டன் அப்படிங்கிற நிறுவனத்தோட ஒன்றா இணைஞ்சு சுந்தரம் கிளேட்டன் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குனாங்க டிவிஎஸ் நிறுவனத்தார். இந்த சுந்தரம் கிளேட்டன் நிறுவனம் மூலமாக கார்களுக்கான உதிரி பாகங்களை தயாரித்து இந்தியாவில் அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் டிவி சுந்தரம் அவர்களுடைய இளைய மகன் டிஎஸ் ஸ்ரீனிவாசனுக்கு ஒரு யோசனைங்கிறது வந்துச்சு. ரெண்டு பேர் பயணிக்கக்கூடிய ஒரு சின்ன பைக்கை உருவாக்கணும், ஒரு மொபட்டை உருவாக்கணும் அப்படின்னு யோசித்தார். அந்த யோசனை அடிப்படையை வச்சு அந்த யோசனையை நோக்கி பயணிக்க டிவிஎஸ் நிறுவனத்தை வழிநடத்த ஆரம்பித்தார் ஸ்ரீனிவாசன். அவருடைய முயற்சியால் இந்தியாவுடைய முதல் மொபட் பைக்கா டிவிஎஸ் 50 அப்படிங்கிறது 1980வது வருஷம் பிறந்துச்சு. அதுக்கே டிவிஎஸ் 50 பேர் தெரியுமா, அது ஒரு 50cc மொபட் பைக், அதனால தான் அதுக்கு டிவிஎஸ் 50 அப்படிங்கிற பேர். இப்படி 50cc மொபட் பைக்காக பிறந்த அந்த டிவிஎஸ் 50 தமிழகத்தில் பல பேரை ரெக்க கட்டி பறக்க வச்சுது.
தமிழகத்தில் மட்டுமா தென்னிந்தியா முழுக்கவுமே அதிகமான அளவுக்கு வித்து தள்ளிச்சு டிவிஎஸ் 50. ஆனால் இது நம்ம ஊர் வண்டிடாது அப்படின்னு டிவிஎஸ் 50 அள்ளி எடுத்து அணைச்சிக்கிட்டாங்க மக்கள். குறிப்பாக கிராமத்தில் இருந்த விவசாயிகள் அதிகமான அளவுக்கு விரும்பி ஓட்டக்கூடிய பைக்காக இது மாற ஆரம்பிச்சது. புல்புல் பறவையில் உட்காந்து உலகத்தையே சுற்றின மாதிரி டிவிஎஸ் 50 மேலே உட்காந்து ஊரெல்லாம் சுற்ற ஆரம்பித்தாங்க விவசாயிகள். டிவிஎஸ் 50 உருவாக்குறதுக்கு ஒரு ஜப்பான் நிறுவனத்துடைய டெக்னிக்கல் உதவிங்கிறது டிவிஎஸ் நிறுவனத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த நிறுவனம் யாருன்னா சுசுகி. சுசுகி நிறுவனம் 2-ஸ்ட்ரோக் இன்ஜின்கள் கொண்ட பைக்குகளை ஜப்பானில் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் அந்த நிறுவனத்தோட கை கோத்து டிவிஎஸ் 50 இங்கே உருவாக்கி காமிச்சாங்க எஸ்சிஎல். எஸ்சிஎல்னு எதுன்னு யோசிக்கிறீங்கன்னா டிவிஎஸ் நிறுவனத்துடைய அப்போதைய பேர். நாம தான் பார்த்தோமே சுந்தரம் கிளைட்டன் லிமிடெட்னு உருவானாங்கன்னு, அவங்க தான் சுசுகி நிறுவனத்தோட கை கோத்தாங்க. சுசுகி நிறுவனத்தோட கை கோர்த்து சுசுகியுடைய பைக்குகளை இந்தியாவில் தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த சமயத்தில் சுசுகியுடைய பைக்குகளாக டிவிஎஸ் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்த பைக்குகள் சக்கப்போடு போட்டுட்டு இருந்துச்சு. அப்படி விற்பனைக்கு வந்த பைக்குகள் தான் சுசுகி சுப்ரா, சுசுகி சாமுராய், சுசுகி ஷோகன், சுசுகி ஷாவுலிங்கிற மாதிரியான பைக்குகள். அதுலயும் சுசுகி சாமுராய் பைக்கோட விளம்பரத்தை மறக்க முடியுமா? சுசுகி சாமுராய் நோ ப்ராப்ளம். இப்படி சுசுகி நிறுவனத்தோட கை கோத்து டிவிஎஸ் நிறுவனம் உருவாக்கின பைக்குகளுடைய விற்பனைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு கட்டத்துல சரிவை நோக்கி போக ஆரம்பிச்சது. அதுக்கு முக்கியமான காரணம் மற்ற ஜப்பானிய நிறுவனங்களோட கை கோத்து இந்தியாவில் போட்டி நிறுவனங்கள் அப்போ உருவாக ஆரம்பிச்சது தான். இந்தியாவில் இருந்த ஹீரோ நிறுவனம் ஹோண்டாவோட கை கோத்து ஹீரோ ஹோண்டா நிறுவனத்தை இங்கே ஆரம்பிச்சாங்க. பஜாஜ் நிறுவனம் கவாசாக்கியோட கை கோத்து பஜாஜ் கவாசாக்கிங்கிற நிறுவனம் இங்கே ஆரம்பிச்சாங்க. அது மூலமாக புதிய பைக்குகளை தயாரித்து இங்கே விற்பனைக்கு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த பைக்குகளுக்கு மவுஸ் அதிகமான சூழலில் டிவிஎஸ்ஸும் சுசுகியும் சேர்ந்து உருவாக்கின பைக்குகளுக்கு மவுசு குறைய ஆரம்பிச்சது. ரெண்டு பேரும் முடிவு பண்ணி பேசாமல் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. சுசுகி நிறுவனத்துக்கிட்டேருந்து தனியாக பிரிஞ்சு சொந்தமாக தானே பைக்குகளை உருவாக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்தாங்க டிவிஎஸ் நிறுவனம். அதுக்கு தோதா சுசுகி நிறுவனத்துக்கிட்ட 30 மாதத்துக்கு அவங்களுடைய பைக்குகளை தயாரித்து எந்த வகையிலையும் இந்திய சந்தையில் விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒப்பந்தத்தையும் அவங்க செஞ்சுக்கிட்டாங்க. அந்த 30 மாதம் இடைவெளிக்குள்ள பைக்குகளை நம்ம தரமாக தயாரித்தாதான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு R&D அதிகமான அளவுக்கு நேரத்தையும் பணத்தையும் முதலீடு செஞ்சு புது வகையான பைக்குகளை உருவாக்க ஆரம்பித்தாங்க டிவிஎஸ் நிறுவனம். அப்படி அவங்க உருவாக்கி கொண்டு வந்த பைக்குகள் தான் டிவிஎஸ் விக்டர், ஸ்டார் சிட்டி மாதிரியான பைக்குகள். ஆனால் டிவிஎஸ்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ எந்த வண்டி மூலமாக கிடச்சிதுன்னா ஸ்கூட்டி மூலமாக தான் அவங்களுக்கு முதல் முதல்ல கிடச்சிது. ஸ்கூட்டி பைக்கை முதல்ல ஆண்களும் பெண்களும் ஓட்டக்கூடிய ஒரு பைக்காக தான் டிவிஎஸ் நிறுவனம் வடிவமைச்சாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அது பெண்கள் மத்தியில் அதிகமாக விரும்பப்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பெண்களுக்கு ஏதுவான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியோடவும் அதே மாதிரி அந்த பைக்குகளுடைய வடிவமைப்புலேயும் கவனம் செலுத்தி அதை வெற்றிகரமாக மாற்றி காமிச்சாங்க டிவிஎஸ் நிறுவனம். டிவிஎஸ் நிறுவனத்துக்கு ஸ்கூட்டி பைக்குக்கு அப்புறமா கிடைச்ச இன்னொரு மைல்கல் வெற்றி எந்த பைக் மூலமாக கிடைச்சதுன்னா அது அப்பாச்சி பைக் மூலமாக தான் கிடைச்சது. அப்பாச்சி பைக் அறிமுகமானதுக்கு அப்புறமா தான் வேற லெவலுக்கான பைக்குகள்லாம் கூட டிவிஎஸ் நிறுவனத்தால் உருவாக்க முடியும்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்டை அவங்க உருவாக்கி காமிச்சாங்க. அதுலேயும் இப்போ சமீபத்தில் அவங்க வெளியிட்ட அப்பாச்சி RR 310ங்கிறது ஸ்போர்ட்ஸ் பைக் காதலர்கள் மத்தியில் பைத்தியம் பிடிக்க வச்சிருக்கு. 312cc 33.5 BHP பவரில் சும்மா கன்னாக இருக்குது அந்த பைக். இப்படி பைக்குகளை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் இந்த பைக்குகளை அடிப்படையாக வச்சு சமூக பொறுப்போடவும் செயல்படக்கூடியவங்களாக இருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம். டிவிஎஸ் நிறுவனத்துடைய பைக்குகளை மாற்றுத்திறனாளிகளும் பயன்படுத்தணும், அதுக்கு ஏதுவாக அதில் வடிவமைப்பு செய்யணும் அப்படின்னு யோசித்து அதுக்காக ஒரு கிட்டை தயாரித்து அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அஃபிஷியலாக அப்ரூவலும் வாங்கியிருந்தாங்க டிவிஎஸ் நிறுவனம். அப்பாச்சி பைக்கை தரமாக உருவாக்குனதோட மட்டும் இல்லாமல் சொந்தமாக ரேசிங் அணியை வச்சுருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம். டிவிஎஸ் ரேசிங் அப்படிங்கிறது அந்த டீமோட பேர். இந்தியாவில் இருந்து இன்டர்நேஷ்னல் ரேசிங் அரினாவுக்கு முதன் முதல்ல போன ரேசிங் டீம் அந்த டீம் தான். அதே மாதிரி இந்த அப்பாச்சி ரேஸ் பைக்குகளாக வாங்கினவங்க இது எப்படி ரேஸ் போவோம் அதை ஃபீல் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா டிவிஎஸ் நிறுவனம் இதுக்காகவே ஸ்பெஷலாக ரேசிங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அந்த ரேஸ் போட்டிகளில் பணம் கட்டி அப்பாச்சி ஓனர்ஸ்லாம் கலந்துக்கலாம், அதில் ரேசிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். அதில் போய் ஃபீல் பண்ணுங்கள், தேவையில்லாமல் ரோட்டில் ரேஸை ஃபீல் பண்ணுறேன்னு ஃபீல் பண்ணி உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்லேயும் ஐக்யூப் மூலமாக காலடி எடுத்து வச்சுருக்காங்க டிவிஎஸ் நிறுவனம். இப்படி பல சூப்பர் பைக்குகள் எலக்ட்ரிக் பைக்குகள்லாம் வந்தாலும் டிவிஎஸ் நிறுவனம் அப்படின்னு நமக்கு சொன்னாலே அது டிவிஎஸ் 50 தான் நமக்கு ஞாபகம் வரும். அந்த பைக் அடிச்சிக்கவே முடியாதுங்க. டிவிஎஸ் 50யோட உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத நினைவுகள் ஞாபகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், படிக்கலாம்.
அதே மாதிரி டிவிஎஸ் நிறுவனம் பல புதிய தொழில்நுட்பங்களை தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கிளச்சே இல்லாத பைக்கை உருவாக்கி தரோம் அப்படின்னு ஜிவ்னு ஒரு பைக்கை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அது ஜவ்வுன்னு போயிடுச்சு, அதை விட்டுருங்க. அதே மாதிரி ஒரு புது டெக்னாலஜியில் தான் பஜாஜ் நிறுவனத்துக்கும் டிவிஎஸ் நிறுவனத்துக்கும் பெரிய சண்டையாக வந்துச்சு. டிடிஎஸ்ஐ அப்படிங்கிற டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு, அந்த டெக்னாலஜி அடிப்படையாக வச்சு என்ன சண்டை நடந்துச்சு, பஜாஜ் நிறுவனத்துடைய வரலாறு என்ன, யார் ஜெயிச்சா அப்படிங்கிறத பற்றி தெரியணும்னா பஜாஜ் நிறுவனத்துடைய கதையில் போய் பாருங்கள். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லைவ் பட்டன்லேயும் கொடுத்துருக்கோம். ஓகே, சரி, ஓகே விவேஸ், டிவிஎஸ் உடைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக மறக்காமல் டிவிஎஸ் ஃபேன் பாய்ஸ் ஃபேன் கேர்ள்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய பக்கத்துக்கு யூடியூப் பக்கத்துக்கு புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கிறேங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஃபேஸ்புக்கில் புதுசாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ என்னென்னு கேட்குறீங்களா, டிவிஎஸ் 50 ஓட்டுனாலே ஏதோ பறக்கிற ஃபீலில் வந்து ஓட்டுவாங்க. பின்னாடி என்ன வருது, முன்னாடி என்ன வருது, சைடில் யார் வரா, அதெல்லாம் பார்க்காம பூந்து பூந்து அப்படியே பறந்து பறந்து போகிற மாதிரி வண்டி ஓட்டுவாங்க. டிவிஎஸ் 50 ஓட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த வச்சு பார்த்தோன்னா பாலூட்டி இனத்தில் மனுஷன்தான் பறக்கிற இனமாக இருப்பான் போல். ஆனால் உண்மையிலேயே பாலூட்டி இனத்தில் பறக்கிற ஒரு இனம் இருக்குது. அந்த இனத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம். ஓகே.